கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணிட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நமக்கு பாபா கொடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் நமக்கு உதவுகிறார் நம்மை வழி நடத்துகிறார் இதை உறுதி செய்கின்ற வகையில் ஐந்து பக்தர்களுக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான ஐந்து அற்புதங்கள் அதை எல்லாத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம் அந்த ஐந்து பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டான்சானியாவை சேர்ந்த சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் பிரமாதமான அற்புதத்தை செய்திருக்கிறார் சகோதரருக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க வாடகை காரில் தான் போகிறாங்க காரில் ஒரு பையை தொலைத்து விடுகிறார்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த பையில் இருக்குது சகோதரர் கோவிந்தராஜ் பாபாவை அழைத்தார் எந்த ரூபத்தில் பாபா வந்தார் பிரமாதமாக உதவி பண்ணார் அதை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஸ்ரீதாரணி அவர்கள் பாபாவின் தீவிரமான பக்தர் மகனின் மார்க் ஷீட்டில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கரெக்ஷனாகி வந்துடுச்சு பார்த்தா மீண்டும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாபா பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணுறார் அடுத்த அற்புதம் கலிஃபோர்னியாவை சேர்ந்த சகோதரி ரோகிணி அவர்களுக்கு மகன் ஒரு சயின்ஸ் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றார் ஐந்து நாட்கள் பயணம் ரொம்ப முக்கியமான பயணம் அது ஒரு கேம்ப் அற்புதமான கேம்ப் அது எல்லா மாணவர்களும் காத்திருக்கும் ஒரு கேம்ப் ஆனால் மகனால் செல்ல முடியவில்லை உடல்நலக் கோளாறுனால் ஆனால் மகன் அடம் பிடிக்கிறார் நான் போய் ஆவேங்கிறாரு சகோதரி பாபாவிடம்தான் உத்தரவு கேட்டார்கள் பாபா எப்படி உத்தரவு கொடுத்தார் எந்த ரூபத்தில் உத்தரவு கொடுத்தார் அதை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஷீலா நாராயண் அவர்கள் கணவர் இறந்த பிறகு மகள்கள் வந்து அம்மா இந்த வீடு நீங்களே வச்சுக்கிங்க நாங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிடுறோன்னு சொல்லிட்டு சகோதரியின் பேருக்கு மாற்றி விட்டார்கள் பட்டா வாங்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள் சகோதரி பாபா எந்த ரூபத்தில் வந்து உதவினார் அது தரிசனம் பண்ணப்புறோம் அடுத்து திருச்சியை சேர்ந்த சகோதரி ஜயா அவர்கள் சகோதரி வியாழக்கிழமையான ரங்கசாய் பாபா ஆலயத்துக்கு போது வழக்கம் அப்படி போகும்போது ஒரு சக டீச்சர் வந்து சகோதரியை அழைத்து கொண்டு பள்ளிக்கு செல்வார்கள் அன்று அந்த சக டீச்சர் அந்த கோவிலை தாண்டி போயிட்டாங்க என்ன நடந்தது எப்படி சகோதரி அழைத்து கொண்டு சென்றார்கள் எந்த ரூபத்தில் பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் இப்படி ஒரு பிரமாதமான ஐந்து அற்புதங்களை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வாத கடலில் மூழ்கடிக்கிறார் பாபா இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் அதை நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி லைக் நிறையா வர 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 யூடியூப் ரெக்கன்டேஷனில் போகும் இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் பாபாவின் அற்புதங்கள் எல்லோரையும் சென்றடையும் அதற்காகத்தான் லைக் பண்ண சொல்கிறோம் அதனால் இதுவரை லைக் பண்ணாதவங்க கூட இப்போ இனிமேல் லைக் பட்டனை பிரமாதமாக தட்டி விடுங்க அடுத்து ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டு அதை சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருப்புக்கோட்டை அருகில் உள்ள பந்தல்குடி அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கும் பாபா ஆலயத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் அந்த பாபாவின் அழைப்பின் பேரில் அந்த அன்பு நகர் பாபாவின் அழைப்பின் பேரில் நான் அந்த பந்தல்குடி ஆலயத்திற்கு வர இருக்கிறேன் காலையில் அங்கு வர்ஷாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வில் பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரை அருள் தரும் பாபாவின் அற்புத தரிசனம் என்ற பெயரில் உரையாற்ற இருக்கிறேன் அந்த பக்கத்தில் நேரில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்முடைய வியூவர்ஸ் எல்லோரும் வரணும் வந்து பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நானும் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை பாபா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான்னு நம்புகிறேன் நான் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் தான்சானியாவை சேர்ந்த சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரர் கண்களில் கண்ணீரோடு தான் அந்த அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் அப்படி என்ன நிகழ்வு நடந்தது பாபா எப்படி அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை வழங்கினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரர் டான்சானியாவில் இருக்காருன்னு சொன்னேன் சகோதரருக்கு பல அற்புதங்கள் புரிந்திருக்கிறார் பாபா வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார் என்னை அட்ராக்ட் பண்ண ஒரு அற்புதத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் நான் சகோதரர் ஏர்போர்ட் போகிறார் நண்பர் ஊருக்கு போகிறாரு அவர் வழி அனுப்புவதற்காக ஏர்போர்ட் போகிறாங்க ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க சகோதரி எப்பவும் ஒரு பேக் மாட்டியிருப்பார் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த எஸ்பிஐன்னு போட்ட பேகு அந்த பேக் எப்பவுமே மாட்டிக்கிட்டே தான் இருப்பார் ஏன்னா அதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் அதில் இருக்கு நான் என்கிட்ட என்னுடைய ஐடி கார்டு இருக்குது என்னுடைய ஒர்க் பர்மிட் இருக்குது அதன் பிறகு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லா விஷயமும் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் ஸோ பத்திரமாக நான் வச்சுப்பேன் நான் காரில் ஏறினோடனே கழட்டி என் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஏர்போர்ட் வந்தது டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்தது ஒரு லிமிட்டுக்கு மேலே கார் போக முடியாது என்னை இறக்கி விட்டாங்க நானும் என் நண்பரும் இறங்குனதும் லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டோம் நேராக உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் நண்பருக்கு பாய் சொல்கிறேன் அப்போ தான் என் நண்பர் என்னை கவனிக்கிறாரு அண்ணே நீங்கள் ஒரு பேக் மாட்டியிருந்தீங்களே இந்த பேக் எங்கே அப்படின்னு கேட்குறாரு எனக்கு தூக்கி வாரி போட்டது நான் குனிஞ்சு பார்க்குறேன் பேக்கை காணும் ஐயோ அந்த கார்லேயே விட்டுட்டோமே அந்த நண்பர் சொன்னார் நான் உள்ளே போய்க்கிறேன் நீங்கள் உடனே போய் தேடுங்க நீங்கள் என்னார் சகோதரர் ஓட்டமும் நடையுமாக வெளியில் வருகிறார் வருகின்ற போது அவருக்கு இக்கட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம் பிரமாதம் ஞாபகம் வருது ஷேடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷேடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே வர்றார் அங்கே போலீஸ் நிற்கிறாங்க போலீஸ் கிட்ட சொல்கிறார் சார் இந்த மாதிரி காரில் பேகை விட்டுட்டேன் கார் நம்பர் சொல்லுங்கிறாங்க கரெக்ட் நியாயமான விஷயம் இல்லையா காரில் தொலைச்சு போச்சுன்னா கார் நம்பர் கேட்பாங்க இல்லை நான் கவனிக்கலை என்னாரு ஸோ நாங்கள் ஹெல்ப்லெஸ் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு சகோதரர் கண்களில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு ஏன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் திருப்பி வாங்கணும்னு ஒரு மிகப்பெரிய பகீரத பிரயத்தனம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை சகோதரர் தெளிவாக நின்று பாபாவிடம் பேசுகிறார் பாபா நான் இப்போ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அந்த பையை எப்படியா பெற்றுக்கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி கண்களை மூடி ஷீடைபுர வாசனம் சொல்கிறாரு ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாயி ஜெய் ஜெய் சாய் சொல்கிறார் எல்லாம் சொல்கிறாரு கொஞ்சம் தூரம் முன்னேறி நடக்கிறார் அங்கே எதிர்க்க இந்த பையிருக்கு இல்லைங்களா அந்த எஸ்பிஐன்னு போட்ட பையன் அந்த பையை தூக்கி காமிச்சிக்கிட்டே ஒரு நபர் நடந்து வர்றார் அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்களே இவர் வந்த காரோட ட்ரைவர் சகோதரர் கண்களில் கண்ணீரிப்போம் அந்த டிரைவர் ஓடி வந்து சார் நான் உங்களை தான் தேடிட்டு உள்ளே வரலான்னு பார்த்தேன் நீங்கள் காரில் விட்டு போயிட்டீங்க நான் தள்ளி போய் தான் கவனித்தேன் யூ யூட்டன் போட்டு வந்து நான் உங்களுக்காக வரேன் நான் நினைப்போம் சகோதரர் அந்த நபரின் காலிலே விழுந்துட்டார் ஏன்னா அவர் எனக்கு பாபாவை தெரிஞ்சார்ண்ணா எனக்கு பாபா எந்த தான் வந்து நமக்கு உதவி செய்வாருங்கிறது நிதர்சனமான உண்மை அந்த டிரைவர் நினச்சிருந்தால் அந்த பைய தூக்கி கூட அவர் பாட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல யூ டர்ன் போட்டுட்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு வந்தார் பார்த்தீங்களா அது பாபாவின் கருணை பாபா தான் அவருக்கு உணர்த்தே இருக்கிறார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் அதன் பிறகு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது நான் அதுவும் இந்த ஊரில் கஷ்டம்னா உள்ளே திறந்து பார்ப்பாங்க கொஞ்சம் பணம் இருந்தால் கூட எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க ஆனால் பாபாவின் கருணை எனக்கு அனைத்து டாக்குமெண்ட்டும் கிடச்சிது அந்த டிரைவர் சொன்னார் எல்லாம் செக் பண்ணுங்கள் அப்புறம் கிளம்புறேன்னாரு நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன் பர்ஃபெக்டாக இருந்தது அந்த டிரைவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் இந்த அற்புதமான ஸ்லோகத்துக்காக கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான் நான் உண்மை சத்தியம் பாபா எந்த ரூபத்தில் வருவார்னு பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் பிரமாதமாக வருவார் அடுத்த அற்புதம் கலிஃபோர்னியாவை சேர்ந்த சகோதரி ரோஹிணி அவர்களுக்கு அற்புதமான அற்புதம் எதற்காக அந்த வரிகளை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பாபா எப்படி பதிலாக வருகிறார் அதுதான் நான் சொன்னது கவனிச்சிங்களேன் எல்லாரும் பாபா பதிலாக வருகிறார்னு சொன்னேன் அதுதான் பாபாவின் ரூபத்திலே பாபா வருகிறார் பதிலாக என்ன அற்புதம் அது தரிசனம் பண்ணுவோம் சகோதரிக்கு இரண்டு மகன்கள் ரெண்டு பேரும் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது மகன் ஒரு சயின்ஸ் டூர் போகணுன்னு ஆசைப்பட்றார் அது ரொம்ப முக்கியமான டூரான் அங்கேருந்து ஒரு மூன்று மணி நேரம் பயணத்தில் ஒரு இடத்துல அந்த டூர் நடக்கும் ஐந்து நாட்கள் நடக்குமா பசங்களாம் அந்த டூருக்காக காத்திருப்பாங்களாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வர்றவங்க இந்த கிரேடு தாண்டும் போது இந்த டூர் போட்டு போவாங்களாம் ஸ்கூலில் ரொம்ப ஆசையாக இருக்கார் பணம்லாம் கட்டியாச்சு எல்லாம் ரெடி டூர் போகிறதுக்கு ரெண்டு நாள் இருக்கும்போது சகோதரியின் மகனுக்கு உடல் நிலையில் டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் டூர் அனுப்புறதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கேன் அதை கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் இந்த உடல் நோய் குணமாகும் அப்படிங்கிறாரு சகோதரி சொல்கிறாங்க அங்கே யார் உனக்கு இந்த மருந்து கொடுப்பாங்க சொல்லு அந்த டயத்துக்கு கொடுக்கணும் கரெக்டாக சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் யார் கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ வேண்டாம் இல்லை பையன் அதை கேட்கவே மாட்டேங்கிறார் இல்லை நான் போகணும் சரி சகோதரி நேராக பள்ளிக்கு போனாங்க அந்த டீச்சர்கிட்ட பேசினாங்க டீச்சர் சொன்னாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் கொடுக்குறேன் அப்படி இதையும் மீறி அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம் வந்துதுன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜானி தானே நீங்கள் வந்து கூட்டு போயிடுங்க நீங்கள் சகோதரிக்கு அரைகுறை மனதோடு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டாங்க மகனுக்கு ஒரே சந்தோஷம் சயின்ஸ் டூர் போக போகிறோம் பிரமாதமான சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வராரு சகோதரி இன்னமும் மனம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அனுப்பலாமா வேண்டாமா அனுப்பலாமா வேண்டாமா பாபாட்ட கேட்போம் பாபா அஷூரன்ஸ் கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி நேராக பாபாவிடம் அமர்ந்து பாபாவிடம் பேசுகிறார்கள் அதைத்தானே போன எபிசோடில் சகோதரர் சொன்னார் பாபாவிடம் பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள்னு சொன்னார் மனம் விட்டு பேசுகிறார்கள் பாபா குழந்தை டூர் போகணுங்கிறான் நீங்கள் அஷூரன்ஸ் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபாவோட உதியெடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய வணங்குதலை சொல்லிவிட்டு சகோதரி எழுந்து வந்து சிஸ்டமில் உட்காறாங்க இமெயில் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இமெயில் திறந்தா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோ என்ன கேட்டாங்க சகோதரி நீங்கள் அஷூரன்ஸ் கொடுங்க பார்த்துக்கிறேன்னு எப்படி அஷூரன்ஸ் கொடுத்தாரு பாருங்கள் இந்த பொத்தி வச்சு பாதுகாக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வழக்கில் உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி காட்டுறாரு உன் மகனை நான் இதுபோல் பாதுகாப்பேன் எப்படி ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு பாருங்கள் பாபா நம்மிடம் இப்படி தான் பேசுவார் ஸ்ட்ரைட்டாக பேசுவார் விஷயங்களை சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பையனை கூப்பிட்டாங்க நீ டூர் போகிற கவலையே படாத அப்படின்னாங்க ஆனால் அற்புதமாக டூர் போயிட்டு வந்தான்னா எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கான் மருந்தெல்லாம் டீச்சர் கொடுத்துருக்காங்க சேஃபாக கூப்பிட்டு வந்து பாபா சேர்த்துட்டார் சகோதரி சொன்ன விஷயம் பாபா அஷூரன்ஸ் கொடுத்தார் இல்லையா நான் பொத்தி வைத்து பாதுகாப்பேன் இப்படி இப்படி தானே ஃபோட்டோ அனுப்பிச்சார் உண்மையிலே பிரமாதம் சகோதரிக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சகோதரிக்கு சகோதரியின் மகனுக்கு இப்படி தான் பாபா பேசுவார் நம்ம கேள்வி கேட்டோம்னா இப்போல்லாம் பதில் பிரமாதமாக கொடுக்குறார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் அற்புதமாக வருகிறது பாபாவிடமிருந்து அதனால் நம்ம வந்து அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும்ல எந்த யோசனையுமே வேண்டாம் பாபாவிடமே பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் பாபா நமக்கு பதிலாக வருவார் பதில் பிரமாதமாக தருவார் அப்படி தான் பாருங்கள் சகோதரி ஸ்ரீதாரணி அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய உதவி கேட்டார்கள் எப்படி முடித்து கொடுத்தார் பாருங்களேன் உண்மையிலே நான் சிலிர்த்துட்டேன் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்போ சகோதரி பேசுனாங்க அப்புறம் பேச நீ யோசித்தேன் இல்லை இல்லை ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கலாம் இல்லையா அதனால் பேசிட்டேன் உடனே பேசிட்டேன் சகோதரி சொன்னாங்க ஆனால் உங்கள் நிகழ்ச்சி நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு வரேன் எவ்வளோ அற்புதங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும் நான் யோசிச்சுருக்கேன் பாபா எனக்கு அற்புதம் நிகழ்த்தி என்னை மகிழ்ச்சி கடையில் நான் அந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நாங்கள் இவ்வளோ சொன்ன பிறகு கேட்காமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் சகோதரி என்ன ஆனால் தம்பியோட மார்க் ஷீட்டு தப்பாக வந்துருச்சுண்ணா ஒரு ஸ்வெல்லிங் மிஸ்டேக்கோடு வந்துருச்சு காலேஜில் சொல்லிட்டாங்க இந்த மார்க் ஷீட்டை கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவோம் உள்ள தம்பி அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்புறம் ஒரு மெசேஜ் வந்து எங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுச்சு வந்து வாங்கிக்கோங்க மார்க் ஷீட்டுன்னு சொல்லிட்டு போய் வாங்க போனோம் வாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்த நான் கவனிக்கிறேன் அந்த பழைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாகி புது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு கடைசியில் இன்னுன்னு முடிகிறதுக்கு மூணு சுழி போட்டு முடிச்சிட்டாங்க நாளைக்கு எதுவும் பிரச்சனையாவது ஆகும் என்ன பண்ணுறதுன்னு தெரில கணவர் பார்த்தாரு அதை கவனிக்கல அவர் மீண்டும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயம் எங்கே இந்த கரெக்ஷனையும் நம்ம பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு அப்போ நீ வாங்கும்போதே ஒழுங்காக ஒடுங்க வாங்கியிருக்கணும்னு கேட்பாருன்னு நான் தான் போனேன் பாபாவின் பாதங்களை கிட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் பாபா ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் இப்போ இந்த ஆஃபீஸுக்கு போவேன் எனக்கு நீங்கள் உதவணும் எந்த ரூபத்திலாவது எனக்கு உதவ வேண்டும் நான் இப்போ தான் சர்டிவிகேட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி கிளம்பி நேராக அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க கவுண்டரில் போய் நின்னாங்க என்ன நேம்மா எல்லாம் டீட்டெயில் கொடுங்க அது அந்த சர்ட்டிவிகேட்டை வாங்கும்போது அந்த கவுண்டரில் டைப் பண்ணுறாரு இல்லைங்களா அவரே பார்த்துட்டு என்னது இது ரெண்டு சுழியனுக்கு பதிலாக மூணு சுழியின் போட்டிருக்கு இருங்க நான் கரெக்ட் பண்ணி எடுத்தறேன் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே அந்த சர்டிஃபிகேட்டை திருப்பி ரிட்டன் கொடுத்துட்டு அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணி எடுத்து கையில் கொடுத்துருக்கார் சகோதரி கண்களில் கண்ணீரிப்போம் பாபா எந்த ரூபத்தில் வந்தார் அந்த கவுண்டரில் இருக்கிற ரூபத்திலே வந்தார் கரெக்ஷன் பண்ணுறதே அவங்க தானே பண்ணணும் அவங்க கண்லே அந்த தவறு பட்டது அதுதான் பாபா அவர் நமக்கு உதவணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை யாருமே தடுக்க முடியாது நமக்கு அற்புத மழையை பொழிந்து கொண்டே இருப்பார் பாபா அதுக்கு உதாரணம் தான் இந்த அற்புதங்கள்லாம் சொல்கிறார் இதெல்லாம் சின்ன சின்ன அற்புதங்களாக தெரியலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறது எல்லாமே சர்டிஃபிகேட்டில் நேம் கரெக்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது எவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு பாருங்க அதுதான் பாபா ஒரு அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள் ஒரு சகோதரி அடுத்த அற்புதம் ஷீலா நாராயணன் பேர் சென்னையில் இருக்காங்க சகோதரிக்கு மெசேஜே வருது இந்த ரூபத்தில் நான் வருவேன் உனக்கு உதவுவேன் பாபா அப்படி ஒரு அற்புதம் செஞ்சுருக்கார் என்ன அற்புதமா அங்கே தரிசனம் பண்ணுவோம் உண்மையில் பிரமாதமாக இருந்தது சகோதரி ஷீலா நாராயண் பேர் கணவர் இறந்த பிறகு இரண்டு மகள்களும் அம்மா இந்த வீடு உங்கள் பேருக்கே மாற்றிக்குங்க உங்கள் காலத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வேறு நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு அப்போ தான் நண்பர்கள் சொல்கிறாங்க வீடு மொத்தம் பேர் மாற்றினா பத்தாது பட்டாவும் பேர் மாற்றணும் சகோதரி ஒரு ரிட்டையர்ட் பென்ஷனர் அந்த அலுவலகத்துக்கு போகிறாங்க வெளியில் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களா அப்ரோச் பண்ணுறாங்க ஐம்பதாயிரத்தில் ஆரம்பித்த பேரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் போயிடுச்சு சகோதரி தூக்கி வாரி போட்டது என் பென்ஷனில் இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் என்னால் வாங்கவே முடியாதா பட்டா மாற்றவே முடியாதா அப்படிலாம் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து நேராக பாபாட்ட உட்காந்துட்டாங்க பாபா இன்றிலிருந்து ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பிப்பேன் பட்டா என் பெயருக்கு மாற்றுகின்ற வரை நான் படித்து கொண்டே இருப்பேன் அப்புறம் நன்றி சொல்லும் விதமாக தொடர்ந்து படிப்பேன் நீங்கள் எனக்கு அந்த அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சகோதரிக்கு ஒரு மெசேஜ் வருது ஒரு நபர் மூலமாக நான் வருவேன் உனக்கு உதவிகள் புரிவேன்னு ஒரு மெசேஜ் வருது சகோதரிக்கு இது என்னடா திடீர்னு பாபா எப்படி ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு எந்த நபர் மூலம் வருவார் அப்படின்னு பார்த்தா குடும்ப நண்பர் ஒருத்தர் இஸ்லாமிய நண்பர் அவர் வர்றார் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டுவிட்டு என்ன ஒரு மாதிரி முகம் மாடி இருக்கு என்ன விஷயம்னு ஆனால் இந்த மாதிரின்னு பட்டா சேஞ்சுக்காக போனேன் இவ்வளோ ரூபா கேட்குறாங்கண்ண அய்யோ அதெல்லாம் வேண்டாமா காலில் ரெடியாக இருக்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் பாருங்கள் எப்படி உதவுறார் பாருங்கள் வந்து சகோதரி அழைத்து கொண்டு அந்த அலுவலகம் போனார் இங்கே அப்ளை பண்ணுங்க யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க எல்லாம் பண்ணிட்டாங்க சர்வே நம்பர் மட்டும்தான் வரணும் இன்னும் சர்வே நம்பர் வந்ததுன்னா பட்டா கைக்கு வந்துடும் அந்த சர்வேயரை போய் பார்த்தா அவர் சீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறார் சகோதரி ரெண்டு மாடி ஏறி ஏறி போகிறாங்க ரெண்டு வாட்டி போயிட்டாங்க மூணாவது மாதிரி அந்த இஸ்லாமியர் சொன்னார் அம்மா நீங்கள் போகாதீங்க நானே போகிறேன் நேரம் மேலே போனாங்க மேலே போனால் அந்த சர்வேயர் அழகாக ஒன்றுமே சொல்லலை அந்த நம்பரை எழுதி கொடுத்தாரு நேரை கொண்டு வந்து கீழே கவுண்டரில் கொடுத்தாங்க பட்டாவே கிடச்சிருச்சு சகோதரி கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ணா நான் ஐம்பதாயிரம் ஆகுமா ஒரு லட்சம் ஆகுமா ரெண்டு லட்சம் ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்தேன் பாபா ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுத்தார் நான் வருவேன் பெற்று தருவேன்னு கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு நண்பரை அனுப்பினார்னா ஐந்து பைசா செலவு இல்லாமல் எனக்கு பட்டா கிடச்சாச்சு என் பேர்லேயே கிடச்சாச்சு இதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் பாபாவை நம்பினார்கள் சகோதரி நான் ஸ்தவன மஞ்சரி படிப்பைன்னு எனக்கு முடித்து கொடுங்கள் பாபா மஞ்சரி அந்த அற்புதத்தை செய்யும் நம்பிக்கையோடு படிக்கின்ற பிரார்த்தனைகளுக்கு ஸ்தவன மஞ்சரி பதில் சொல்லும் பிரமாதமாக சொல்கிறார் பாபா ஸ்தவன மஞ்சரி நமக்கு ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் போக்கிஷம் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது நம்ம சேனலில் அருள் பரிசாக இருக்கோம் இப்போ இந்த பார்க்குறீங்க பாருங்க ஸ்தவன மஞ்சரி உங்களுக்கு வேணும்னா அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சா போதும் எனக்கு உங்கள் வீடு தேடி அற்புதமாக வரும் பாருங்கள் அதே மாதிரி திருச்சியை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்களுக்கு பாபா புரிந்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் பக்தனுக்காக பாபா எங்கு எந்த லெவல் வரைக்கும் இறங்குறாருங்கிறது இந்த அற்புதத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் வியாழக்கிழமையான ரெங்கசாயி பாபாவை தரிசனம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க அப்படியா ரெங்கசாயி பாபா ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஸ்கூலில் வேலை பார்க்க இன்னொரு டீச்சர் வந்து சகோதரியை கூட்டிகிட்டு போவாங்க கரெக்டாக கோயிலேருந்து வெளில வருவாங்க இவங்க வண்டியில் ஏறுவாங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இது ரெகுலர் ப்ராக்டிஸ் அது அன்று வியாழக்கிழமை காலையில் ரெங்கசாயி பாபா ஆலயத்துக்கு போயாச்சு சகோதரி கல்லணை கிட்டே இருக்குது நேராக போனாங்க உள்ளே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த பிக்கப் பண்ண சொல்கிற டீச்சருக்கு சொல்ல மறந்துட்டாங்க டீச்சர் நான் இங்கே கோயிலில் தான் இருக்கேங்கிறத சொல்லணுமா இல்லையா சொல்ல எல்லாம் கும்பிட்டாங்க மூழ்கிட்டாங்க பாபாவோட எட்டரை மணிக்கு தான் ஞாபகம் வருது ஐயோ டீச்சருக்கு ஃபோன் பண்ணலையே எப்படி நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க சரி நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம் சொல்லிட்டு வெளியில் வந்தால் டீச்சர் ரெடியாக நிற்கிறாங்க வணக்கம் டீச்சர் வாங்க வாங்க ஏறி உட்காந்தாங்க ஏறி ஸ்கூலில் கொண்டு விட்ட பிறகு அந்த டீச்சர் சொன்ன விஷயம் சகோதரி கண்களில் கண்ணீர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா டீச்சர் நீங்கள் ரெகுலராக வியாழக்கிழமை கோயிலில் இருப்பீங்க நீ பிக்கப் பண்ண சொல்லுவீங்க கரெக்டு இன்றைக்கி காலிலையும் நான் வந்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணல நான் கோயிலை க்ராஸ் பண்ணி போயிட்டேன் ஆனால் உங்கள் குரலில் என்னை பேர் சொல்லி கூப்பிடுகிறார்கள் யாரோ டீச்சர்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் சடன் பிரேக் அடித்து நிற்பாட்டு திரும்பி பார்க்குறேன் ரங்கசாயி பாபா ஆலயம் ஆகா டீச்சர் இருப்பாங்களேன்னு சொல்லி திரும்பி வந்தேன் கரெக்டாக வந்து நிற்கிறேன் நீங்கள் வெளியில வரீங்க இல்லையே நான் உங்களை கூப்பிட்ற டீச்சர்னு நீங்கள் கூப்பிட்ற டீச்சர் நல்லா தெரியுங்க எனக்கு என்னை அழைத்தது யார் என்றும் எனக்கு தெரியும்னாங்க இப்போ சகோதரியின் கண்களில் கண்ணீர் ஜெயாவின் கண்களில் ஜெயாவுக்காக பாபா அழைத்திருக்கிறார் என்னை இவங்க இங்கேருந்து போகணும் இல்லையா கஷ்டப்பட்டு தானே போகணும் நீ ரெகுலராக கூப்பிட்டு போகிறவங்க தானே அப்படின்னு சொல்லி பாபாவை அழைத்து வர வைத்து டீச்சரை வண்டியில் ஏற்றி விட்டிருக்கார் இது பக்தனுக்கு பாபா கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய வெகுமதி இந்த டீச்சருக்கு மட்டும்தான் நிகழ்மான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் உண்டு பாபாவை உண்மையாக வணங்குகின்ற பக்தியுடன் வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் இது போன்ற அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு என்ன தேவைன்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் இந்த ரெண்டு இருந்துருச்சுன்னா நம்ம பாபா கிட்டே கிட்ட போயிடுவோம் நம்ம அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லிடுற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் எப்படி உணர்த்தினார் இல்லை கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை ஏதாவது ரூபத்தில் தான் நமக்கு உதவுவார் நம்மை காப்பாற்றுவார் நம்மை வழி நடத்துவார் இதெல்லாம் தான் பாபா சொல்கிற விஷயம் அவர் தன்னை கடவுள்னு எங்கேயுமே சொல்லிக்கிட்டதில்லை இல்லைங்களா அதுதான் பாபா பாபாவை வணங்கினால் நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நம்மை உயர்நிலைக்கு அழைத்து கொண்டு போய் உட்கார வைப்பார் பாபா நம் கரங்களை பிடித்து வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார் பாபா இதெல்லாம் நடக்கும் அடுத்த அற்புதம் பாருங்கள் மூன்று அற்புதங்கள் பிரமாதமான அற்புதங்கள் சகோதரிகளுக்கு அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் பாபா இப்போல்லாம் நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் உங்களுடைய பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீடி பரவாசினம் கருணாமூர்த்தி சர்வ சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சியை நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கிறேன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்